ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் என்னானை என்னம்பலத்தே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் நேயர்களே. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன லக்னக்காரர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களை பற்றிய குணங்களும், இவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையில் உள்ள நிகழ்வுகளை பற்றியும், அதே நேரத்தில் இவர்களுக்கு ஏதேனும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு சிரமம் வருகிறது, தன்னால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்றால், அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியை தந்திருக்கிறதா என்று எல்லோரும் கேட்டுவோம். எத்த தின்னா பித்தம் தெளியும் நினைப்போம். அப்படிப்பட்ட வழிமுறைகளையும் காப்பாற்றக்கூடிய விஷயத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த வீடியோ பதிவு. தொடர்ந்து இந்த வீடியோ சேனலை பார்த்துட்டு வர்றீங்க, உங்களோடு பேசுவது, உறவாடுவது, மகிழ்வது, இந்த வகையில் பிளே தமிழோடு அடியேன் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இரட்டையர் சின்னத்தில் பிறந்திருக்கிறது இந்த மிதுனராசி. மிதுனராசியினுடைய சின்னத்தை ஒரு பிரேம் போட்டு பூஜை அறையில் மாட்டலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அதை பார்த்துட்டு வர வர நமக்கு அந்த ராசியில் அடங்கியுள்ள அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மிதுனராசியினுடைய சிம்பல் பொதுவாக இது புதன் பகவான் தான் இதுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கார். இவங்களில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் இந்த மூன்றாவது பாதம், நாலாவது பாதம் இதெல்லாம் மிதுன ராசியில் வரும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கிற நட்சத்திரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் இந்த திருவாதிரை. அதுபோல் புனர்பூசம், ராமர் பிறந்த நட்சத்திரம், அது 1, 2, 3 பாதங்கள் வரையிலும் மிதுன ராசியில் இருக்கும். இப்போ மிதுராசியில் பிறந்தவர்களுக்கு உயரமான தோற்றம் இருக்கும். அப்புறம் சதை பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு இருக்கும். அதுபோல இல்லாமல் நீல வட்ட முகமும், அதே போல் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்களாக இருப்பாங்க. சற்று இறக்கம் கொண்ட மாதிரி அந்த பற்கள் அமைப்பு அப்படி இருக்கும். உடம்புல முகத்தில் எல்லா பாகமும் பேசும். அப்போ மார்பு விரிந்து இருக்கும், மார்பில் ரோமங்கள் நிறையா இருக்கும். வயதான பிறகு அவங்க தொப்பையும் கொண்டவர்களாக மாறிடுவாங்களாம். வயசாகிட்டால் தொப்பை வச்சுருமா. ஏன் அப்படி சாமி சொல்கிறீங்கன்னா, அந்த ராசிக்கு ஏழாவது ராசி குருவோட ராசி. அப்போ ஏழாவது ராசி குரு ஒரு முறை வரும்பொழுதோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமாகிய விருச்சிகத்தை குரு பார்த்தார்னு வச்சுக்கோங்க. அப்போ தொப்பை போட ஆரம்பிச்சிடும். ஆறாம் இடத்தை பார்த்தா வயிறு, இப்போ குரு பார்த்தா தொப்பை போடும், உடம்பு வெயிட் போடும். அது மாதிரி அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். இவங்களை பார்த்தா உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. மே அகன்ற நெற்றியும் கொண்டவராக இருப்பாங்க, சிவபக்தராக அதிகமாக இருப்பாங்க சிவபக்தர்கள். அது மட்டும் இல்லை, நட்பும் பகையும் கொண்ட ராசிகளாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மேசம் சிம்மம், மேசம் சிம்மம், துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள்லாம் நட்பாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களோட நட்பாக இருக்கும். மற்ற அனைத்து ராசிகளும் பகையாக தான் இருக்கும். இப்போ மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா காலபுருஷத்துக்கு மூணாவது ராசி, அது ஓட்டமும் நடையுமாக இருக்கும். எழுத்து செய்தி, தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர், கணினி, புத்தகம், எழுதுதல், எழுதுதலுக்கெல்லாம் மூன்றாவது ராசி. அப்படி சிந்தனையுடைய இருக்கும். மற்றவர்களை அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க, நிறைய விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மட்டும் இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த போல் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். அங்கே தான் இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரன் ஒரு நண்பர் இருந்தான்னா அவன் வந்து பொறுத்தளவில் நமக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து வருவான். ஒன்று, நெருங்கி பழகுறவர்களுக்கு மட்டும்தான் இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப ரஃப் அண்ட் டைப்லாம் பிஹேவியெலாம் இருக்காது. யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடத்தில் காணப்படும். ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவார். ஒரு விஷயத்தை அவன் சொன்னோம்னா அவன் கரெக்டாக சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள்
எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணாங்க. அப்புறம் மேலே நீதிபதியாக இருந்தாங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க. மிதுனராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சொல்லிட்டு வேலை செய்வாங்கன்னா புதனுடைய ஆட்சியில், அதனால் பம்பரமாக புதன் வந்து வேகமாக இருக்கும். ஆமாம், புதன் வேகம். இந்த கேட்டை நட்சத்திரத்தெலாம் பிறந்தவங்க பார்த்தா சின்ன குழந்தைகள்லாம் ஒரு இடத்துல இருக்காது, துரு 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 துருன்னு வருங்க. அதனால் எப்போவரும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. எதையா தூக்கி போன ஒரு தடவை தோற்று போயிட்டான்னா மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவையாட்டம் எழிஞ்சிக்குவான், மறுபடியும் சமாளிச்சுக்குவான். அந்த மெர்குரி பல்ப் இருக்கும் பாருங்கள், அது எரிஞ்சியும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், திடீர்னு குறையும், அணைஞ்சிற மாதிரி இருக்கும், அப்புறம் மறுபடியும் பிரைட்டாக எரியும். ஸோ அதனால் இவர்களுக்கு சனி பெயர்ச்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக அப்போத்தான் சனி ஒரு வீட்டை பார்த்தாலோ அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தெய்வமும் இல்லாமல் தனிமையாக வாழணும்னு நினைப்பார்கள். ஆமாம், குறிப்பாக யாரும் உதவி கேட்டு போக மாட்டான், நிற்க மாட்டான். தன்னிடம் யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவான், அவர்களுக்கு உதவி செய்து விட்டுத்தான் அடுத்த வேலையை தான் வேலையை தான் பார்ப்பான். இதுதான் இருக்க ரகசியம். இப்போ இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்தோடு பொறுப்பாக செயல்படுவாங்க. இப்போ இவங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி உடையவர்கள், ஞாபக சக்தி இருக்கும். அதனால் என்னாகும், யாராவது ஒன்றை சொன்னால் அது கேட்டால் அதை உடனே புரிந்து கொண்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க. எப்போதும் அவேர்னஸாகவே இருப்பான், விழிப்புணர்வாக இருப்பான், கவனமாக இருப்பான், எச்சரிக்கையாக இருப்பான், சிக்கிக்க மாட்டான். ஆமாம், விரும்பியதை வெறியோடு அடைவான். ஆமாம், தன்மை உணர்வு, காதல் உணர்வு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்தாலும் இவங்க காரியங்களில் இறங்கினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அதில் வல்லமையெல்லாம் ஜாஸ்தி. தான் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவாய்யா. ஆமாம், பிடிக்காத விஷயத்தில் எதையும் மூக்கை நீட்ட மாட்டான், நுழைக்க மாட்டான். அதெல்லாம் போய் தேவையில்லாதில் போய் நமக்கு எதுக்கு நச்சி அப்படிம்பா. பிறகு காளியும் கிண்டலமாக செய்வது என்பது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. என்ன ஏ ஜோமா, ஏ சாமி என்ன செய்கிற அப்படிம்பா, அப்படி காளி கிண்டலாக பண்ணுவான். ஏ ஒரே மாதிரி சாயா தாயாக இருக்கேன்பா. அப்போ நகைச்சு உணர்வு அதிகம் இருக்கும். கேலி கிண்டல் பரிகாசம், ஆடம்பரமாக வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு திரிகோண வீடு எது, சுக்கரனுடைய வீடு திரிகோண வீடாக வருது. அது மட்டும் இல்லை, மூணாம் இடம் சூரிய பகவான், அதனால் என்ன செய்வார், ரொம்ப கம்பீரமாக நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவான். கருணை நிறைந்தவர்கள் பெற்றோர்களை மதிப்பாங்க, உறவினர்களை மதிப்பாங்க, நண்பர்களிடத்தில் மாத்திரம் எச்சரிக்கை அடைந்துவோம். அந்த வயைய எதையா கேட்டு வரண்டியே நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு. மிதுனராசிக்காரர்கள் சேமிப்பில் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க, சேமிக்க முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை செலவு செஞ்சுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அஞ்சாம் இடம் அதிபதி சுக்கரன், 12 சுக்கரன் இருக்கிறனால சுக்கரனுடைய வீடு, அதனால் அவர்களுக்கு அந்த விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக எதையாவது செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு வேலையவே தேடுவான். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடத்தில் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லைன்னா அந்த நட்பை முடிச்சுட்டு உதறிட்டு ஓடியாந்துருவான். ஆமாம், 10 அதிபதி குரு பகவான் இருப்பதால் இவர்களை ஓரிடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம். கலை சார்ந்த துறைகள் மிகவும் சிறந்ததாக இருக்கும், கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள்னு சொல்கிறாங்க. யாரிடமும் இவங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நல்லவர்களிடமும் நல்லவர்களாக, கெட்டவர்கள் கெட்டவர்களாக பழகும் தன்மை இவங்ககிட்ட உண்டு. அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும், அரசியல் மற்றும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பெல்லாம் பார்த்தா அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத, தங்களுடைய பதவிக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களோட சண்டை போட மாட்டார்கள். லைசா நைந்துக்குவோம், அவன்கிட்ட போய் ஏங்க போய்கிட்டு கட்டிக்கிட்டு கிடக்கிறது. சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கு தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கே தான் வேலை செய்வான். விரும்பியதை விரும்பப்படி செய்ய முடியுமோ அந்த வேலையில் மட்டும்தான் அதிகமாக இவனுக்கு நாட்டம் இருக்கும். இப்போ இவருடைய குணங்கள், உடல் நலம்லாம் எப்படி இருக்கு சுவாமி, தலைவிதியை விட தன்னுடைய ஆயுள் காலத்தை தீர்மானிப்பு என்பது தான் தான் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கையின அவர்களுக்கு இயற்கையிலே உண்டு. அதுபோல் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இவங்க வரக்கூடிய வியாதி என்னென்னா 3 காலபுருஷத்துக்கு, அப்போ நுரையீரலில்
கவனம் செலுத்தும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இளமை காலத்திலேயே வெகு தீவிரமான காதல்லாம் வரும். ஏன்னா அஞ்சாம் இடம் காதல், அதுக்கு சுக்கரன் வேற சொல்லவே வேண்டாம். காதல ராசிநாதனே புதன், புதன்னா காதல் வரும். காதலில் பல முறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கையை துணையை தேர்ந்தெடுத்துருவான். அப்போ திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும். அப்போ கல்யாணம் ஆகி வாழ்க்கையை நடத்துகிறான். சுக்கரன் பெண்களுக்கு பொறுத்தவரை ஆண்களுக்கு சுக்கரன், பெண்களுக்கு செவ்வா. இந்த கிரகங்கள் மட்டும் நல்ல நிலை அமைந்திருந்தால் இவர்கள் வாழும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அழகாக அந்தஸ்தோடு ரொம்ப கம்பீரமாக அழகாக வாழ்வான். இடையிடையில் சின்ன சின்ன கருத்துவார் வீடுகள்லாம் எல்லாருக்கும் வர்றதானே, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சுடுவான். இவருக்கு என்ன கருத்துக்கு வேறுபாடு இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாக தான் தெரிவான். கல்வியை பொறுத்தவரை தன்னுடைய கூர்மையான புத்தியினால், ஏன்னா புதன் வந்து புத்திக்கு அதிபதி, அதனால் எப்பொழுது முன்னிலையில் தான் சிறந்து விளங்குவான். கடின உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செயல்களிலும் தன்னை வெற்றியாளராகவே வைத்து கொண்டிருப்பான். என்ன நேயர்களே, சரி இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு, சரி சாமி எல்லாம் கரெக்டு, எங்களை பற்றி எல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்க இருக்குது. அப்போ மிருகசீரிசம் மூணு நாலு பாதம், அப்போ அவங்க என்ன செய்யணும், வேப்ப மரம் நாக கடம்பு, எதுக்கு திடீர்னு மரத்துக்கு வந்துட்டீங்களேன்னாரு. விதியை மாற்றி அமைக்கிறது விருச்ச சாஸ்திரம், தலைப்பு அதுதானே. சரி, திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் செங்கருங்காலி, அப்புறம் வெள்ள மரம், எருக்கு மரம், ஆனை குன்றிமணி, இந்த நாளில் எது வேணாலும் வளர்க்கலாம். அதுபோல் புனர்பூஷம் மூன்று பாதம் இருக்குது மிதுன ராசியில், மூங்கில் மரம், மலை வேம்பு, அடப்ப மரம். இப்படி இந்த மரங்களை வந்து நீங்கள் நட்டு உங்களுக்குரிய நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நட்டு வளர்த்து வரலாம். சரி, அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிரமம் கஷ்டம், என்னால் முடியவே இல்லை, ரொம்ப நொந்து போய் கிடக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கோங்க. மிருகசீரிசக்காரர்கள் கருங்காலி மரக்கன்று கருங்காலியில் ஒரு டாலர் செஞ்சு போட்டுக்கலாம். ஆமாம், ஜாதி மல்லி செடியை வளர்த்து வர வர நன்மை உண்டாகும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செங்கருங்காலி அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருளை வச்சுக்கலாம், கையிலே வச்சுக்கிட்டு இருக்கலாம். வில்வத்தை, வில்வ செடியை வளர்க்கணும், வளர்த்து வரதான் நன்மை உண்டாகும். புனர்பூஷம் மூங்கில் மரம், மறிக்குழந்தை டேபிள்லேயே இந்த மூங்கில் செடியில் வளங்க, மறிக்குழந்தை வளர்த்துக்கிட்டு வாங்க, வீட்டில் ஒரு செடியில் பாத்தி மாதிரி போடுங்க, சக்ஸஸ் ஆவீங்க. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், வேறு அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.